வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். வாழ்வாதாரத்தை இழந்த சுற்றுலா வாகன உரிமையாளர்கள். கொரோனா ஊரடங்கால் அனைத்து தரப்பு மக்களும் பல்வேறு பாதிப்புகளை அடைந்துள்ளனர். இந்த வகையில் சுற்றுலா வாகனமான மேக்ஸி கேப் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். உபயோகிக்காமலேயே வாகனத்திற்கான வரி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் வாகன கடன் தவையை 3 மாதம் தள்ளி கட்டினால் ஏற்படக்கூடிய கூடுதல் வட்டியை கண்டு கலங்கியுள்ளனர். சுற்றுலா வாகனத்திற்கு 3 மாதத்திற்கு 1 முறை வரி செலுத்த வேண்டும். கடந்த 50 நாட்களாக எந்த ஓட்டமும் இல்லாமல் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் வரி கட்ட வேண்டிய வாகனங்களும் இன்சூரன்ஸ் காலாவதியான வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களில் ஏற்பட்டுள்ள பழுதை சரி செய்யவும் வழி தெரியாமல் கலங்கியுள்ளனர். இவர்களுக்கும் இவர்களை நம்பியுள்ள குடும்பத்தினருக்கும் சுமூகமான வாழ்க்கை அமைய தற்போது வாகனங்களை இயக்குவதற்கு தேவையான 3 மாதத்திற்கான வாகன சுற்றுலா வரியை ரத்து செய்ய வேண்டும் என்பதும் வாகனங்களின் தவணை தொகையை வட்டியில்லாமல் செலுத்துவதற்கு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த மாசம் டாக்ஸ் வண்டி ஓடவே இல்லை. இந்த டாக்ஸ் வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஓடாததுனால கொஞ்சம் தள்ளுபடி பண்ணா நல்லா இருக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 2000 ஓட்டுநரும் மட்டும் உரிமையாளர் இருக்கும். இது கவர்மெண்ட் வந்து ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா, ஒரு நிவாரணம் மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்க வாழ்வாதாரமும் நாங்களும் முதல்ல போட்டு வச்சிருக்கோம். இப்போ ஒரு சவாரி கூட இல்லை. இப்போ இது ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் ஓபன் பண்ணாதான் எங்களுக்கும் வந்து வண்டி நவரும். அதை வச்சு ஏதாவது எங்க புள்ள குட்டிங்களுக்கு ஏதாவது நல்லது கெட்டது பார்க்க முடியும். இப்போ வந்து எதுவுமே இல்லை. வண்டி முதல் போட்ட வண்டி மட்டும் தான் இருக்கு, ஆனா எங்ககிட்ட வருமானம் இல்லை. அதனால வந்து முதல் வரும் மட்டும் நம்ம வட்டார போக்குவரத்து கழகமும் சேர்ந்து கொஞ்சம் எங்களுக்கு ஓட்டுநருக்கும் உண்மையாளருக்கும் ஏதாவது ஒரு நிவாரண தொகை மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 2வது ஓடாம இருக்கு, அந்த டாக்ஸ் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணீங்கன்னா மிக கொஞ்சம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கிட்டத்தட்ட வட சென்னையில மின்டில் இருந்து திருவத்தூர் தண்டார்பேட்டை 800 அந்த சரௌண்டிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 வண்டி கிட்டே இருக்கு. 300 வண்டி, அது இல்லாம ஓட்டுநருங்க நிறைய வேன் மட்டும் சொல்றேன், அது இல்லாம காருங்க எல்லாம் சேர்த்துன்னா கிட்டத்தட்ட ஒரு 800-900 வண்டிங்க கிட்டே இருக்கும். எங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சு நாங்களே ஏதோ குடும்ப ஓட்டணுட்டு அப்படியே இருக்கிறோம். இது கவர்மெண்ட் எவ்வளோ இது பண்றாங்க, எங்களுக்கும் ஓட்டுநருங்க உரிமையாளர்களுக்கும் கொஞ்சம் எங்களையும் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கும் ஏதாவது ஒரு நிவாரணம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் நாங்கள் ஒரு வேண்டுகோளாக கேட்குறோம். 2வது இந்த டாக்ஸ் வண்டி ஓடாதனால டாக்ஸ் கட்ட முடியல, கொஞ்சம் அது தள்ளுபடி மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வருங்காலத்தில் ஓட்ட முடியாது, ரிலீஸ் பண்ணி லாக்டவுன் ரிலீஸ் ஆகி ஓடும் போது அதுலேருந்து கணக்கு வச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. நன்றி.